இப்போ இன்னைக்கு நான் வந்து தோட்ட வீடமைப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சியை பாராட்டுனேன். எடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பிரதமர் கண்காணிப்பு கடிகளில் தோட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மலையத்தில் வாழ்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நாங்கள் கட்டாயம் கொண்டு வரோம். இந்த தருணத்தில் நான் வந்து வாக்களிச்ச அனைவருக்கும் நான் என் நன்றியை சொல்லிக்கணும். அதே சமயம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு இளைஞரை நம்பி இந்த அமைச்சர் பாரம் தந்திருக்காங்க. சரி, ஒரு விஷயம், நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்லை, நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம். அரசியல் வேறு, தொழிற்சங்கம் வேறு. 1000 ரூபா வந்து ஒரு தொழிற்சங்க ரீதியான பிரச்சனை, அதை நாங்கள் தொழிற்சங்க ரீதியான தீர்வு ஒன்று கட்டாயம் எடுத்துருவோம். அதை பற்றி எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதவேளை இந்த நாட்டு இருக்க பொருளாதார நிலைமையை பார்த்தாகணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏற்கனவே பிரதமருக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டு போகலான்னு இருக்கோம். அது எல்லாரோட ஆதரவு கட்டாயம் எங்கள் பக்கம் இருக்குன்னு நாங்கள் இது வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, மலையகத்தில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து இருக்க முக்கியமான பிரச்சனை வந்து வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நான் சொல்லியிருக்கேன், சுய தொழில் திட்டங்கள் நிறையா கொண்டு வரணும்னு. அதுக்காண்டி நாங்கள் என்னென்ன வேலை திட்டங்களை செய்யணுமோ கட்டாயம் கொண்டு போவோம். அதே மாதிரி நம்ம மலையகத்தில் இருக்க இளைஞர்களை பற்றி மட்டும் பேசுகிறோமே தவிர, கால் மாவட்டத்தில் கால்ல இருக்காங்க, அதே சமயம் ஜஃப்னா கிளிநொச்சியில் கூட இருக்காங்க, அவங்கள பற்றியும் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இந்தியா வீடமைப்பு திட்டத்தை வச்சு நாங்கள் அரசியல் செய்ய போகிறதில்லை. யார் யாருக்கு வீடு தேவையோ அவங்களுக்கு தரப்போகிறோம். இப்போ கொஞ்ச நாளில் நாங்கள் இந்தியா தூதுவரை பார்க்க போகிறோம். அவரை பார்த்தோன்னே நாங்கள் முக்கியமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதை நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர்கிட்ட சொல்லியிருக்க விஷயம் நாங்கள் என்னன்னா, தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் வீடு தராங்க, அதாவது இபிஎஃப் நம்பர் இடிஎஃப் நம்பர் இருந்தால் மட்டும்தான். ஆனால் இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தோட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்கிற மக்கள் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை, அவங்களோட குழந்தைங்க. 18 வயசு தாண்டி கல்யாணம் கட்டியிருந்தால் அவங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3-4 குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் வீடு கட்டாயம் கிடைக்கும்.